Students, coming to the next video, இதில பாருங்க. One evening, sir called my father and put forward his suggestion. ஒரு நாள் ஈவினிங், ஒரு நாள் சாயந்தரம், சார்னா அஜ்ரேகர் சார், கால் மை ஃபாதர், சச்சினோட ஃபாதரை கூப்பிட்டு அண்ட் புட் ஃபார்வர்ட் ஹிஸ் சஜஷன், அவருடைய சஜஷன் அப்படின்னா அவருடைய அறிவுரை, அதை வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. அஜித் வாஸ் இன் த ரூம் வித் மை ஃபாதர் அட் த டைம் அண்ட் தே போத் அக்செப்டட் தட் இட் வாஸ் நெசசரி இஃப் கிரிக்கெட் வாண்ட்ஸ் டு பி மை ப்ரையாரிட்டி. உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து அவங்க சார் வந்து ஏதோ பேசுறாரு. அப்ப அஜித் வாஸ் இன் த ரூம் வித் மை ஃபாதர் அட் த டைம். அந்த அஜித்தும் அவங்க அண்ணனும் கூட இருக்கான். அண்ட் அவங்க அண்ணனும் அவங்க அப்பா கிட்டையும் அந்த சார் வந்து ஏதோ பேசுறாரு. அவங்க ரெண்டு பேரும் போத்னா ரெண்டு பேரும் அக்செப்டட்னா ஒத்துக்கிறது, தட் இட் வாஸ் நெசசரி இஃப் கிரிக்கெட் வாஸ் டு பி மை ப்ரையாரிட்டி. அவங்க என்ன சொல்றாங்க, ப்ரையாரிட்டி அப்படின்னா அதாவது என்ன சொல்லுது, முதன்மையானது அப்படின்னு அர்த்தம், இல்லாட்டி அதுதான் முன்னாடி அப்படின்னு அர்த்தம். இப்ப படிக்கிறது முதலையா இல்ல விளையாடுறது ஃபர்ஸ்டா அப்படின்னு கேட்கணும் இல்லையா, ப்ரையாரிட்டினா முதல் இடம் கொடுக்கறது. இப்ப அவங்க சொல்றாங்க, இவருக்கு வந்து கிரிக்கெட் வந்து நல்லா விளையாட வருது, இப்ப கிரிக்கெட்டுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அவர் கொடுத்து அவருக்கு நல்ல வந்து கோச்சிங் கொடுத்து நல்ல ஒரு பிளேயரா கொண்டு வரலாம் அப்படின்னு சார் வந்து சொல்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க. மை ஃபாதர் சாட் மீ டவுன் அண்ட் எக்ஸ்பிளைன் தட் வைல் ஹி டி நாட் ஹாவ் எனி அப்செக்ஷன்ஸ் டு மை சேஞ்சிங் ஸ்கூல்ஸ் ஐ ஷுட் டூ சோ ஒன்லி இஃப் ஐ வாஸ் ரியலி சீரியஸ் அபவுட் பிளேயிங் கிரிக்கெட். மை ஃபாதர் சாட் மீ டவுன், அவங்க அப்பா அவங்க வீட்டில் உட்காந்து என்ன பண்றாரு, சாட் மீ டவுனா கீழே உட்காந்து, அண்ட் எக்ஸ்பிளைன் தட் வைல் ஹி டி நாட் ஹாவ் எனி அப்செக்ஷன்ஸ் டு மை சேஞ்சிங் ஸ்கூல்ஸ். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அப்செக்ஷன்ஸ்னா நான் எந்த மறுப்பும் சொல்லலை. ஐ ஷுட் டூ சோ ஒன்லி இஃப் ஐ வாஸ் ரியலி சீரியஸ் அபவுட் பிளேயிங் கிரிக்கெட். உனக்கு வந்து உண்மையிலேயே வந்து பிளேயிங் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ் நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ல இருந்து இந்த சாரதாஸ்ரம் வித்யாலயா அந்த ஸ்கூலுக்கு வந்து உன்னைய மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்கலையா சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் அந்த ஸ்கூலுக்கு மாத்துறேன், ஸ்கூல் மாத்துறது எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா உனக்கு நிஜமாவே கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஐ அஷர்ட் ஹிம் ஐ வாஸ் and so it was agreed that I should move to Shardasram Vidya Mandir where Achrekar sir was the cricket coach. I assured him அப்படினா நான் வந்து அவங்களுக்கு நிச்சயமா நான் வந்து கிரிக்கெட் நல்லா விளையாடுவேன் அதை வந்து உறுதியா சொல்றது, உறுதியா நான் சொன்னேன். so it was agreed that அதனால எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டு என்னைய நியூ இங்கிலீஷ் ஸ்கூல்ல இருந்து சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் அப்படிங்கிற ஸ்கூலுக்கு என்னை மாத்திட்டாங்க. அந்த ஸ்கூல்ல தான் யார் வேலை பார்த்தா அச்ரேகர் சார் வந்து கிரிக்கெட் கோச்சா இருக்காரு. ஓகேயா, தென் ஆல் மை எக்ஸஸ் எனர்ஜிஸ் வேர் கெட்டிங் சேனல்டு இன்டு கிரிக்கெட். இவருடைய எல்லா எக்ஸஸ் எனர்ஜிஸ் அப்படின்னா இவருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகமான எல்லா எனர்ஜியும் எதுக்கு கொடுக்குறாரு, படிக்கிறத தவிர மற்ற கிரிக்கெட் எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட்லயே தான் போய் இது பண்றாரு, அவருடைய கவனம் எல்லாம் கிரிக்கெட்ல இருக்கு. விச் ஆக்டட் அஸ் அ கைண்ட் ஆஃப் சேஃப்டி வால்வ், அது வந்து அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வளையம் மாதிரி இருந்தது. மை ஃபாதர் ஆல்வேஸ் செட் தட் ஆல் ஹி வாண்டட் மீ டு டு வாஸ் கிவ் இட் மை பெஸ்ட் எஃபர்ட் விதவுட் வரிங் அபவுட் த ரிசல்ட்ஸ். மை ஃபாதர் ஆல்வேஸ் செட் தட் ஆல் ஹி வாண்டட் மீ டு டு வாஸ் கிவ் இட் மை பெஸ்ட் எஃபர்ட் விதவுட் வரிங் அபவுட் த ரிசல்ட்ஸ். ஏன்னா அவங்க அப்பா என்ன சொன்னாங்க, சரி நீ வந்து இந்த உன்னோட கிரிக்கெட்ல நல்லா கொஞ்சம் எஃபர்ட் கொடு, ரிசல்ட்ஸ் எல்லாம் பத்தி நீ கவலைப்படாத, நல்லா விளையாடு, முடிவை பத்தி கவலைப்படாத, உன்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய முழு முயற்சியையும் அதுக்கு கொடு, எஃபர்ட்னா முயற்சி.